ஸோ தென்னிந்திய அரசுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்தை ஆட்சி செஞ்ச அரசர்கள் வந்து யார், ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த தென்னிந்திய அரசுகள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சங்ககாலம் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல சங்ககாலம் அப்படின்றது இலக்கியங்கள் தோன்றிய காலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் மூன்று விதமான சங்கங்கள் வந்து இருந்திருக்கு, தலை சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த தலை சங்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. ஓகேங்களா, இடை சங்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட 3700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. ஸோ கடை சங்கம் அப்படின்றது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. ஓகேங்களா, இந்த தலை சங்கம், இடை சங்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களாலையும் கடல் சீற்றங்களாலையும் இதற்குண்டான தொகுப்புகள்லாம் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா, ஸோ நமக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா கடைசங்கம் சம்பந்தமான தொகுப்புகள் தான் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆண்டுகள் வந்து களப்பிரர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. ஓகேங்களா, அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு அப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களப்பிரர்கள் வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் நம்மளை ஆட்சி செய்கிறாங்க, நம்மளுடைய தமிழகத்து பகுதியை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் வராங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் சங்ககாலம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சங்ககாலம் அப்படின்றது மூன்று விதமான சங்ககாலம் வந்து இருந்திருக்கு, தலை சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த ரெண்டு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொகுப்பு வந்து கிடைக்கல. இந்த கடை சங்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம், அவங்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் களப்பிரர்கள் வந்து ஒரு 300 ஆண்டுகள் வந்து நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இருண்ட காலம், நம்ம தமிழகத்தோட இருண்ட காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலம் வருது. ஸோ அந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசுலாம் வராங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம். ஓகேங்களா, சேர சோழ பாண்டியர்களை பற்றி, அதுக்கப்புறம் அந்த சங்ககாலத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பிற்கால பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், பண்டைய தமிழகம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சேர சோழ பாண்டியர்கள்லாம் இருந்தாங்களே, ஸோ அதுதான் பண்டைய தமிழகம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிமு 300 கிபி 200 வரையும் அவங்களுடைய ஆட்சி காலமாக இருந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களப்பிரர்கள் வந்து வராங்க. இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 300 வரையும் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் வராங்க, பிற்கால பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசுலாம் வராங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பண்டைய தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் ஆட்சி புரியல, இன்னும் சில அரசர்கள்லாம், சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க, சின்ன சின்ன வம்சங்கள்லாம் உருவாகிருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன வம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல்லவ வம்சம், கடம்ப வம்சம், கங்கா வம்சம், சாளுக்கிய வம்சம், ராஷ்டிரகூடர் வம்சம், ஹொய்சாளர் வம்சம், அதுக்கப்புறம் காகித்திய வம்சம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டைய தமிழகத்தில் இருந்த வம்சங்கள். ஓகேங்களா, அந்த பல்லவ வம்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு இருந்திருக்கு. கடம்ப வம்சம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மற்றும் கோவா பகுதிகளை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி கங்கா வம்சம் அப்படின்றது கர்நாடகாவை மையமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சாளுக்கிய வம்சம் வந்து பார்த்திங்கன்னா பாதாமியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ராஷ்டிரகூடர்கள் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஹொய்சால வம்சம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவை மையமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. காகித்திய வம்சம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை மையமாக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன வம்சங்கள் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம், அதனுடைய சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பொதுவாக சங்ககாலம் அப்படின்றத எதை மீன் பண்ணி சொல்கிறாங்க, சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த ப்ளூ மார்க்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ நம்ம தமிழக வரலாற்றில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலத்தை தான் என்னன்னு சொல்கிறோம்,
சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சங்ககாலம் தமிழக வரலாற்றின் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு கழகம் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிங்க. சங்கம் அப்படின்ற சொல்லுக்கு கழகம் அப்படின்னு பொருள். ஸோ சங்ககாலம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 3ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, ஸோ அதற்கு முற்பட்ட காலம் தான் வந்து என்னது சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்குண்டான சான்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கியங்கள் மூலமாகவும் கல்வெட்டு மூலமாகவும் அதுக்கப்புறம் நாணயங்கள் தொல்லியல் சான்றுகள் மூலமாகவும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சங்ககால இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால இலக்கியங்கள். ஸோ இதிலேயே ரொம்ப பழமையானது ரொம்ப தொன்மையானது வந்து எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான். அதே மாதிரி நம்மளுடைய பண்டைய தமிழகத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அசோகர் இருக்கார்ல, அவருடைய பாறை கல்வெட்டுகளில் அதே மாதிரி காரவேலனோட ஹதிகும்பா கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பண்டைய தமிழகத்தை பற்றி குறிப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி பழங்கால தமிழ் பிராமிய எழுத்துக்கள் இருக்குல்ல, ஸோ அது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கழுகுமலை கல்வெட்டுகளில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருக்கோவிலூர் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய மன்னர்கள், அதாவது சின்ன சின்ன அரசர்கள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க சம்மந்தமான தகவல்கள் வந்து நமக்கு திருக்கோவிலூர் கல்வெட்டுகளில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் புகழூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்நாட்டார் மலை கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர மன்னன் பற்றின தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா சமண துறவிகளுக்கு கற்படுக்கைகள் வந்து பார்த்திங்கன்னா கொடையாக வழங்கியிருக்காங்க, அது சம்மந்தமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் கல்வெட்டுகளில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரூஸ் பூட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அகலாய்வு மேற்கொண்டார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு, வெங்கலம், தங்கத்திலால் ஆன பொருட்கள் இதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் புதுச்சேரிக்கு பக்கத்தில் அரிக்கமேடு அப்படின்ற இடத்துல துப்ரேல் மற்றும் மார்டின் மர்வீலர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அகலாய்வு மேற்கொண்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரோமானிய மண்பாண்டங்கள், நாணயங்கள், கண்ணாடி வளையல்கள், ரத்தினங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் கிடைச்ச பொருட்கள் மற்றும் கல்வெட்டுகள். ஓகேங்களா, ஸோ இதான் அதனுடைய சிறப்புகள். முக்கியமாக சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் அப்படின்ற சொல்லே பயன்படுத்தலை. ஓகேங்களா, சங்க காலத்தில் சங்கம் அப்படின்ற சொல்லே பயன்படுத்தலை. அதற்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா கூடல், அவை, மன்றம் இது மாதிரியான சொற்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக மதுரை நகரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்க்க பயன்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதனால் தமிழ் வளர்க்க பயன்பட்டதுனால தமிழ்களுக்கூடல் அப்படின்னு சொல்லி மதுரைக்குன்னு தனி சிறப்பே இருக்குது. இதற்குண்டான சான்று வந்து பார்த்திங்கன்னா 58வது புறப்பாடில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா, சங்க காலத்தில் 3 விதமான சங்கங்களாக பிரிச்சுருக்காங்க, தலை சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தலை சங்கம் அப்படின்ற இருந்த பகுதி வந்து தென் மதுரையில் இருந்ததாக சொல்கிறாங்க, இடை சங்கம் அப்படின்றது கபாடபுரத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் அதுக்கப்புறம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது கடை சங்கம் தான். ஓகேங்களா, ஸோ மதுரையில் 3வது தமிழ் சங்கத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் அப்படின்றவர் தான் நிறுவியிருக்கார். ஓகேங்களா, ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடை சங்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மதுரையில் 3வது தமிழ் சங்கத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் முடத்திருமாறன் அப்படின்றவர். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற தொகுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை சங்கத்தை சார்ந்தது தான். ஓகேங்களா, அதே மாதிரி 3 சங்கங்கள் இருந்ததுக்குண்டான சான்றாக வந்து பார்த்திங்கன்னா இறையனார் அகப்பொருளுக்கு உரை எழுதிய நக்கீரனார் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா, ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சங்ககால அரசுகள். ஓகேங்களா, சங்ககாலம் அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும், சேர சோழ பாண்டியர்கள் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேங்களா, ஸோ சங்ககால அரசுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் மூவேந்தர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேர அரசு பற்றி பார்க்க போகிறோம். சேர அரசர்களோட பகுதி வந்து எதுவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்கால கேரள பகுதியை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி சேர அரசர்களோட தலைநகரமாக எது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வஞ்சி வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி சேர அரசர்களோட துறைமுகமாக வந்து பார்த்திங்கன்னா தொண்டி வந்து இருந்திருக்கு. சேர அரசர்களோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா வில்லம்பு. ஓகேங்களா,
சேர அரசர்களோட மாலை வந்து பார்த்தீங்கன்னா பணம்பூ மாலையை வந்து சூட்டியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பட்ட பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வானவர், வில்லவர், மலையர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர அரசர்களோட பட்ட பெயர்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சங்ககால சேர அரசில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மரபுகள் வந்து முக்கியமானதாக இருந்திருக்கு. முதலாவதாக உதியன் சேரலாந்தன் மரபும், இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பொறை மரபும் சேர நாட்டை ஆட்சி புரிஞ்சுதான் சொல்கிறாங்க. முக்கியமாக சங்ககால சேர மன்னர்களில் தலை சிறந்தவராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்குட்டுவன் வந்து இருந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதிற்றுப்பத்துலேயும் அகநானூர்லேயும் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பதிற்றுப்பத்தோட பாட்டுடை தலைவர்கள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ முதல் பத்தோட பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உதியஞ்சேரல் அப்படின்றவங்க. இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சேரலாதன் அப்படின்றவங்க. மூன்றாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்யானை கெல்கழு குட்டுவன் அப்படின்றவங்க. நான்காம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி நான்முடி சேரன் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் ஐந்தாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா செங்குட்டுவன். ஆறாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடு கோட்பாட்டு சேரலாந்தன். ஏழாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வ கடுங்கோ வாலியாதன். எட்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பெருஞ்சேரல் இரும்பொறை. ஒன்பதாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா இளஞ்சேரல் இரும்பொறை. பத்தாம் பத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தி ஃபாரோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சேர அரசர்கள்லேயே ரொம்ப முக்கியமான அரசர் வந்து பார்த்திங்கன்னா செங்குட்டுவன் தான். ஓகேங்களா? செங்குட்டுவனோட போர் வெற்றியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செங்குட்டுவன் வந்து பார்த்திங்கன்னா இமயம் வரை படையெடுத்து சென்றதாக சொல்கிறாங்க. ஸோ இமயத்தில் விற்கொடி வந்து நாட்டியிருக்காரு. பின்னர் அங்கிருந்து கற்களை கொண்டு வந்து கண்ணகிக்கு நினைவு சின்னம் வந்து அமைச்சு தமிழகத்தில் பத்தினி வழிபாடு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கார். ஓகேங்களா? ஸோ தமிழகத்தில் பத்தினி வழிபாடு முறையை அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? செங்குட்டுவன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்குட்டுவனின் இளவலான இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை வந்து எழுதியிருக்கார். ஓகேங்களா? இளவல் அப்படின்னா சகோதரன் அர்த்தம். அப்படி இல்லைன்னா செங்குட்டுவனுக்கு இளையவனாக இளங்கோவடிகள் வந்து இருந்ததாக அர்த்தம். ஸோ இதற்குண்டான சரியான சான்று வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ இங்கே இளவல் அப்படின்னா ஸோ இவருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இளையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செங்குட்டுவனின் இளவலான இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை இயற்றியிருக்கார். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி சேரநாதன், பெருஞ்சேரல் இரும்பொறை, கணைக்கால் இரும்பொறை இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர மன்னர்களில் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து மன்னர்கள், சேர மன்னர்கள் மற்றும் அவர்களுடைய பட்டப்பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சேரன் அப்படின்ற மன்னனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பட்டப்பேர் வந்து கடல் பிறக்கோடிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உதியஞ்சேரல் அப்படின்றவங்களுக்கு பெருஞ்சோற்று தியன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதாவது பாரத போரில் உணவு வந்து அழித்ததுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டப்பேர் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நெடுஞ்சேரலாதன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமயவரம்பன் மற்றும் அதிராஜன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுவரையும் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சேர அரசர்கள் அவங்கள பற்றின சிறப்புகளை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழ அரசர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சோழ அரசை பொறுத்தவரையும் ஸோ தற்போதைய தஞ்சை திருச்சி மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. அவங்க வாழ்ந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய தஞ்சை திருச்சி மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. அதே மாதிரி சோழ நாடை வந்து பார்த்திங்கன்னா காவிரி நாடு, சூழ் நாடு, நீர் நாடு, புனல் நாடு அப்படின்ற பெயர்களோடு அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோழ நாட்டோட தலைநகரம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறையூர். ஸோ சோழ நாட்டோட துறைமுக நகரமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூப்பட்டினம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட இரண்டாவது தலைநகரமாக இருந்திருக்கு. அதே மாதிரி சோழ நாட்டோட சின்னம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலி. ஓகேங்களா? அதே மாதிரி சோழ நாட்டோட மாலை, சோழ அரசர்கள் எந்த மாலையை வந்து சூடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்திப்பூ மாலையை வந்து சூடுறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய பட்ட பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளிவளவன், சென்னி, சோழன் அப்படின்ற பெயர்களோடு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சோழர்கள்லேயே, அதாவது சங்ககால சோழர்கள்லேயே ரொம்ப முக்கியமான நபர் வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் தான். ஓகேங்களா? ஸோ கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா காவிரியின் குறுக்கே கல்லணையை வந்து கட்டியிருக்கார். ஓகேங்களா? ஸோ காவிரியின் குறுக்கே கல்லணையை வந்து கட்டியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகாலன்.
அதே மாதிரி புகார் நகரத்தை இரண்டாவது தலைநகரமாக அறிவித்தவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகாலன் தான். ஸோ இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம் ஓகேங்களா. புகார் நகரத்தை இரண்டாவது தலைநகரமாக அறிவித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகாலன். அதே மாதிரி சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா புகார் நகரம் ஒரு சிறந்த வாணிப நகரமாக இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா பெருநராற்று படைக்கும் பட்டினப்பாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுடை தலைவனாக இருக்கார் ஓகேங்களா. ஸோ இமயத்தில் புலிக்கொடி நாட்டியவன் வந்து பார்த்திங்கன்னா கரிகாலன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணி அப்படின்ற ஊரில் நடந்த போரில் சேரன் பெருஞ்சேரலாதன் அப்படின்ற மன்னர், அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர், அதுக்கப்புறம் 11 வேலியரையும் வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிருக்கார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சங்ககால சோழர்களோட ஆட்சி யாருடைய காலத்தோடு முடிவடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோச்செங்கனான் அப்படின்ற அரசரோட காலத்தோடு முடிவடையுது ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கோச்செங்கனான் இருக்கார்ல, அவரை பற்றின சிறு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்போர் அப்படின்ற இடத்துல ஒரு போர் வந்து நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோச்செங்கனான் இருக்கார்ல, அவர் வந்து சேரன் கணைக்கால் இரும்பொறை அப்படின்ற அரசரை வந்து பார்த்திங்கன்னா சிறை பிடிக்கிறார் ஓகேங்களா. அவரை தோற்கடித்து சிறை பிடிக்கிறாரு. ஸோ அவரை விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக பொய்கையார் அப்படின்ற புலவர் வந்து பார்த்திங்கன்னா இரும்பொறையை விடுவிக்கணும் அப்படின்றதுக்காக களவழி 40 அப்படின்ற நூலை பாடி சோழனை வந்து மகிழ்விக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை விடுவிக்கிறார். யாரை? கணைக்கால் இரும்பொறையை வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கிறார். ஸோ இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா கழுமலம் அப்படின்ற இடத்துல நடந்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல் வந்து குறிப்பிடுது ஓகேங்களா. ஸோ சங்ககால சோழர்கள் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா கோச்செங்கனான் அப்படின்றவரோட ஆட்சியோட முடிவடையுது ஓகேங்களா. ஸோ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட ஆட்சியை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட அரசை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சங்ககால பாண்டிய அரசை பொறுத்தவரையும் அவங்களுடைய வாழும் பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுடைய தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்து இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய துறைமுக நகரமாக வந்து பார்த்திங்கன்னா கொற்கை வந்து இருந்திருக்கு. அவங்களுடைய சின்னம் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து எந்த மாலையை சூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேப்பம்பூ மாலையை வந்து சூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய பட்ட பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாறன், விழுதி, செலியன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களோட பட்டப்பெயர்கள் ஓகேங்களா. ஸோ பொதுவாக பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழை போற்றி வளர்த்ததால் தமிழ்மொழி மற்றும் இலக்கியத்தின் தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முதுகுடுமி பெருவழுதி அப்படின்ற பாண்டிய மன்னன் பல வேள்விகளை வந்து செஞ்சதுனால பல்யாக சாலை அப்படின்ற சிறப்பு பெயரை வந்து பெற்றிருக்கார். வேள்வி அப்படின்றது யாகம்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இந்த மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிறையா யாகம் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்யாக சாலை அப்படின்ற சிறப்பு பெயர் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பூதப்பாண்டியன் அப்படின்ற மன்னன் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த வீரராகவும் வள்ளலாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா பெருங்கோபெண்டு அப்படின்றவங்க ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்பாற்புலவராக வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ பாண்டிய மன்னர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவராக வந்து நெடுஞ்செழியன் அப்படின்ற மன்னனை வந்து சொல்லலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்ற அரசன்தான் வந்து பார்த்திங்கன்னா கோவலனுக்கு தவறான தண்டனை வந்து வழங்கியவன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ கோவலனுக்கு தவறான தண்டனை வழங்கிய அரசன் வந்து யாரும் சொல்லி பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன் தான். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நெடுஞ்செழியனை வந்து பார்த்திங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. இதற்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல சேர சோழ மன்னர்கள் மற்றும் ஒரு சில குறுநில மன்னர்கள் இவங்களுடைய படையை வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜெயிச்சிருக்கார் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த இடத்த மையப்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பட்டப்பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சிக்கும் நெடுநல் வாடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுடை தலைவனாக இருக்கார் ஓகேங்களா. ஸோ இது கூட கேட்கலாம், மதுரை காஞ்சிக்கும் நெடுநல் வாடைக்கும் இருக்கக்கூடிய பாட்டுடை தலைவன் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நெடுஞ்செழியன் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதாவது சங்ககால பாண்டிய மன்னர்களுள் மிகவும் உட்பட்டவன் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா வடிம்பளம்ப நின்ற பாண்டியன் அப்படின்றவர் தான் ஓகேங்களா. ஸோ இவருடைய அரசவையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றப்பட்டிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை கூட எக்ஸாமில் கேட்கலாம், யாருடைய அரசவையில் தொல்காப்பியம் வந்து அரங்கேற்றப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடையுது.
ஸோ இதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் பற்றி பார்க்க போகிறோம். சங்ககாலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூவேந்தர்களை தவிர்த்து தமிழகத்தில் பல குறுநில மன்னர்கள் வந்து இருந்திருக்காங்க சங்க காலத்தில், ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேளிர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வேளிர்கள்லையே மிக சிறந்தவர்களாக யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரி, காரி, ஓரி, ஆய், நள்ளி, எலினி, பேகன், ஸோ கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அரசர்கள்லாம் இருந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள பற்றின சிறப்புகள் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் அவங்களுடைய ஆண்ட பகுதி மற்றும் அவருடைய சிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரி, ஓகேங்களா. பாரி வந்து பார்த்தீங்கன்னா பரம்பு மலை அப்படின்ற பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், ஓகேங்களா. ஸோ அதுதான் அவருடைய சிறப்பு. அதுக்கப்புறம் காரி வந்து பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரவலருக்கு குதிரை வந்து வழங்கியிருக்கார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓரி வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூத்தருக்கு நாடு வந்து கொடுத்துருக்கார், ஓகேங்களா. ஸோ நள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொட்டிமலை பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இல்லறத்திற்கு பொருள் கொடுத்துருக்கார், யார் நள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இல்லறத்திற்கு பொருள் கொடுத்துருக்கார். ஸோ பேகன் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. மயிலுக்கு போர்வை தந்தான், யார் பேகன் வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கு போர்வை கொடுத்துருக்கார், ஓகேங்களா. ஸோ ஆய் வந்து பார்த்திங்கன்னா பொதிகை மலை பகுதியை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஊர் கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் அதியமான் வந்து பார்த்திங்கன்னா தகடூர் அப்படின்ற பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையாருக்கு நெல்லிக்கனியை வந்து கொடுத்துருக்கார், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேத் தி ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ இதோட சங்ககால அரசர்கள் பற்றின தகவல்கள் வந்து முடிவடையுது, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் சங்ககால ஆட்சி முறை வந்து எப்படி இருந்தது, ஓகேங்களா. அரசர்கள் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சங்ககாலத்து ஆட்சி முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னராட்சி முறையாக இருந்திருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி மன்னர்களை வந்து பார்த்தீங்கன்னா வேந்தன், கோ, இறை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு உரிமை முறை வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா. வாரிசு உரிமை முறை அப்படின்னா தந்தைக்கு அப்புறம் மூத்த மகன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பொறுப்பில் வருவார். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு உரிமை முறை அப்படின்றது. அதே மாதிரி அந்த காலத்து அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீதி வலுவாத ஆட்சியை வந்து அமைச்சிருக்காங்க, ஓகேங்களா. அதே மாதிரி அரசர்களுக்கு உதவிக்காக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குழுக்களை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த குழுக்களோட பெயர்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு, எண்பேராயம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க, ஓகேங்களா. சங்க காலத்தில் இருந்த இரண்டு குழுக்கள் வந்து என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைகள் இது மாதிரி நான்கு படைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வரிகள் வந்து விதிச்சிருக்காங்க. இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உற்பத்தியில் ஆறில் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வழங்கிடணும், ஓகேங்களா. ஸோ ஆறில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா நிலவரியாக வசூலிக்கப்பட்டிருக்கு. பல பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. மண்டலம், நாடு, வளநாடு, கூற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூத்தோர் அடங்கிய அவைகளால் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மன்றம், பொதியியல், அவை, அம்பலம் இது மாதிரி அழைக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்ககால ஆட்சி முறை, சங்ககால ஆட்சி முறையில் எப்படிலாம் இருந்தது அப்படின்றத பார்த்துருக்கோம், ஓகேங்களா. ஓகே, அடுத்தது பாருங்கள் சங்ககால மக்களின் சமூக பொருளாதார நிலை, சமூக வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கே வந்து பார்த்திங்கன்னா திணைகள் தான். அந்த திணைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கே ரொம்ப ரொம்ப ஈஸி, ஓகேங்களா. சங்க காலத்தில் தமிழர்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது மொழியையும் பண்பாட்டையும் பின்பற்றி மட்டும்தான் வாழ்ந்தாங்களா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஸோ பல்வேறுபட்ட மக்கள் வந்து இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஒருத்தவங்க நிலத்தை சார்ந்து இருந்திருப்பாங்க, ஒருத்தவங்க கடலை சார்ந்து இருந்திருப்பாங்க, ஒருத்தவங்க மலையை சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க, ஒருத்தவங்க பாலைவனத்தை சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க. இது மாதிரி பல்வேறுபட்ட மக்கள் வந்து இருந்திருப்பாங்க, ஓகேங்களா. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிலப்பகுதி, அந்த நிலத்தில் என்ன விளையுமோ அதை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை தான் திணைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திணைகளை பொறுத்த வரையும் ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை.
ஸோ குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலையும் சார்ந்த பகுதியும், முல்லை அப்படின்றது காடும் காடும் சார்ந்த பகுதியும், மருதம் அப்படின்றது நிலமும் நிலமும் சார்ந்த பகுதியும், அதுக்கப்புறம் நெய்தல் அப்படின்றது கடலும் கடலும் சார்ந்த இடமும், பாலை அப்படின்றது பாலையும் பாலை சார்ந்த இடமும். ஓகேங்களா, இது மாதிரி ஐந்து வகையான திணைகள் வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஐந்து விதமான நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குறிஞ்சி நில மக்கள். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலையும் மலையும் சார்ந்த பகுதியில் வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவர் குறவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, குறிஞ்சி நில மக்களை வந்து எப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, வேட்டுவர் குறவர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடுறது, ஸோ தேன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் காய் கனிகளை வந்து பறிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. இவங்க வணங்கக்கூடிய கடவுள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா முருகன் அல்லது சேயோம். சரிங்களா, அதுக்கப்புறம் முல்லை நிலத்து மக்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா காடும் காடும் சார்ந்த இடத்துல வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல், மேய்ச்சல் தொழில் தான் வந்து பார்த்திங்கன்னா முல்லை நிலத்து மக்களோட தொழிலாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இவங்களை வந்து எப்படி அழைச்சிருக்காங்கன்னா ஆயர் அல்லது கோவலர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ முல்லை நிலத்து மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமால் அல்லது மாயோன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதம். மருதம் அப்படின்னாலே நிலமும் நிலமும் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலத்தில் வாழக்கூடிய மக்கள். ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய முக்கியமான தொழில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து அவங்களுடைய தொழிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்களை வந்து எப்படி சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா வேளாளர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய கடவுள் வந்து பார்த்திங்கன்னா மலை கடவுளான இந்திரனை வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்தல். நெய்தல் அப்படின்னாலே கடலும் கடலும் சார்ந்த இடமும். ஓகேங்களா, அப்போ கடலில் வாழக்கூடிய மக்கள். ஸோ அவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடித்தலாக இருந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது நெய்தல் நில மக்களை எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரதவர் அல்லது மீனவர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமாக இந்த பகுதியில் உமனர்கள் வந்து பார்த்திங்கன்னா உப்பை வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நெய்தல் நிலத்து மக்களோட கடவுள் வணங்கும் தெய்வம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் தெய்வமான வருணனை வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலை. பாலை அப்படின்றது பாலையும் பாலை சார்ந்த இடங்களும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் வந்து கிடையாது, ஆனால் வறண்ட நிலங்கள், அதாவது மழையே பெய்யாமல் இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கே வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவங்கள வந்து என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மரவர் அல்லது கல்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வறுமையின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா களவு தொழிலில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கொற்றவை அல்லது காளியை வந்து பார்த்திங்கன்னா வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி இந்த ஐந்து திணைகளை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம பார்த்தது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணம். ஓகேங்களா, ஸோ பொருள் இலக்கணத்தை பொறுத்தவரையும் இரண்டு விதமான பொருள் இலக்கணம் வந்து இருக்குது. ஸோ அகப்பொருள் புறப்பொருள். ஓகேங்களா, ஸோ அகப்பொருளை பொறுத்தவரையும் முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் முதற் பொருள் இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா நிலம் பொழுது அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ பொழுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே மக்களோட சார்ந்ததாக இருக்க போகுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நிலைகள் இருக்குது பார்த்திங்களா, அதோடு ஒப்பிட போகிறாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே அகப்பொருள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய காதல் உணர்ச்சியை மையமாக கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புறப்பொருள் அப்படின்றது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீரம் போர் வெற்றி கொடை நிலையாமை இதை பற்றி சொல்லக்கூடிய விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி திணையோடு ஒப்பிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ திணைனா இந்த ஐந்து நிலையில் வாழக்கூடிய மக்களோட எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகே, ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அகப்பொருள் அப்படின்றது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய காதல் உணர்ச்சியை பற்றி சொல்லக்கூடியது தான் அகப்பொருள் அப்படின்றது. அதே மாதிரி அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது இப்போ தலைவன் தலைவி தோழி இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சுட்டி காட்டுவாங்க. ஓகேங்களா, குறிப்பிட்டு ஒரு அரசரை
மீன் பண்ணியோ இல்லை ஒரு அரசியை மீன் பண்ணியோ இல்லை ஒரு நபரை மீன் பண்ணியோ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருளில் வராது. ஓகேங்களா? ஸோ எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன், தலைவி, தோழி, ஸோ இது மாதிரி தான் வரும். அந்த அகப்பொருள் சம்பந்தமான பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது மாதிரி தான் வரும். அதே மாதிரி திணை அப்படின்றது நிலம் சார்ந்த ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது. துறை அப்படின்றது பாடப்பெற்ற சூழலை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதாவது திணைனால என்னது, இப்போ வந்து அகப்பொருள் சம்பந்தமாக ஒரு பெண்ணையும் ஆணையும் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணும் ஆணும் எந்த நிலத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பார்த்தீங்களா. ஸோ அது திணை சார்ந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி துறை அப்படின்றது எந்த சூழல், அவங்க வந்து இப்போ காலையிலையா, இப்போ வந்து இரவா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த காலகட்டத்தில், அது மாதிரி வந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது திணை அடிப்படையில் அமைஞ்சதாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதனால் அகப்பொருள் திணைக்கு வந்து பார்த்திங்கன்னா திணைகள் வந்து மொத்தம் 5 இருக்குது. ஸோ குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருத திணை, நெய்தல் திணை, பாலை திணை. ஓகேங்களா? இந்த 5 திணைகளுக்கும் உரிய அகப்பொருள் இலக்கணம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னது, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதை நம்ம இங்கே ஸ்டார்டிங்கே பார்த்தோம். ஓகேங்களா? அகப்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிச்சிருக்காங்க, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த முதற்பொருளில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க, நிலம், பொழுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த திணையோடு தான் ஒப்பிட போகிறாங்க. ஓகேங்களா? அந்த திணையில் வாழக்கூடிய மக்கள், 5 திணையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல, அதோடு ஒப்பிடுறதுக்காக தான் இதை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முதற் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா நிலம், பொழுது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நிலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 விதமான நிலங்கள் வந்து இருக்குது, அது நம்ம ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த இடமும், நெய்தல்னா கடலும் கடலும் சார்ந்த இடமும், பாலைனா பாலை நிலமும் பாலை நிலம் சார்ந்த இடமும். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நிலப்பகுதியை பொறுத்தவரையும் 5 விதமான திணைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பொழுது. பொழுது அப்படின்னாலே காலத்தை வந்து குறிக்கும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிங்க. பொழுது அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா காலம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறு பொழுது, இன்னொன்று பெரும் பொழுது. சிறு பொழுது அப்படின்னா ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வைகறை அப்படின்னா விடியற்காலம். ஓகேங்களா? ஒரு 4 மணி 3 மணி. ஓகேங்களா? அதுதான் வைகறை அப்படின்றது. காலை அப்படின்றது காலை நேரம், ஒரு 6 மணிக்கிட்ட. ஓகேங்களா? நண்பகல் அப்படின்றது உச்சி வெயில் நேரம், ஒரு 12 மணி. ஓகேங்களா? ஏற்பாடு அப்படின்றது சூரியன் மறையும் நேரம், ஒரு 6 மணி. ஓகேங்களா? மாலை நேரம் அப்படின்றது முன்னிரவு நேரம், அதாவது 6 மணிக்கு அப்புறம். ஓகேங்களா? யாமம் அப்படின்றது நள்ளிரவு நேரம். ஓகேங்களா? அதாவது 12 to 12:30. ஸோ அது மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சிறு பொழுது ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் சிறு பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெரும் பொழுது அப்படின்றது ஒரு ஆண்டில் காலப்பிரிவாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆண்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து சித்திரை வைகாசி அப்படின்றது இளவேனில் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆணி ஆடி அப்படின்றது முதுவேனில் காலம். அதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி அப்படின்றது கார்காலம். ஐப்பசி கார்த்திகை அப்படின்றது குளிர்காலம். மார்கழி தை அப்படின்றது முன்பணி காலம். மாசி பங்குனி அப்படின்றது பின்பணி காலம். ஓகேங்களா? இதெல்லாம் கூட மேத்தி ஃபாலோவிங்கில் கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறு பொழுது பெரும் பொழுது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி சிறு பொழுது பெரும் பொழுது இதை வந்து பார்த்திங்கன்னா திணைகளுக்கு உரியவை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த திணைகளுக்கு எந்தெந்த பெரும் பொழுது, எந்தெந்த சிறு பொழுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ திணைகள் அப்படின்னாலே அங்கே வாழக்கூடிய மக்கள், குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய மக்கள், முல்லை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள், மருத நிலத்தில் வாழக்கூடிய மக்கள், நெய்தல் நிலத்தில், பாலை நிலத்தில் வாழக்கூடிய மக்கள். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ குறிஞ்சி நில மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளிர்காலம், முன்பணி காலம். ஓகேங்களா? சிறு பொழுது அப்படின்றது யாமம். ஸோ முல்லை அப்படின்றது பெரும்பொழுதை பொறுத்தவரையும் கார்காலம், சிறு பொழுதை பொறுத்தவரையும் மாலை. மருதம் அப்படின்றது பெரும்பொழுதை பொறுத்தவரையும் 6 காலமும், அதாவது 6 காலம்னு என்னது, இங்கே இருக்கக்கூடிய 6 காலமும். ஓகேங்களா? ஸோ சிறு பொழுதை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா வைகறை. நெய்தலை பொறுத்தவரையும் பெரும்பொழுது அப்படின்றது 6 காலமும், இங்கே இருக்கக்கூடிய 6 காலமும். அதே மாதிரி சிறு பொழுதை பொறுத்தவரையும் ஏற்பாடு. அதுக்கப்புறம் பாலையை பொறுத்தவரையும் முதுவேனில் பின்பணி. ஓகேங்களா? சிறு பொழுதை பொறுத்தவரையும் நண்பகல். ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத் தி ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருள், ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இப்போ அகப்பொருளை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா முதற்பொருள் அப்படின்றத பார்த்தாச்சு, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பொருள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கருப்பொருள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிலமும் பொழுதும், இதை வந்து நம்ம எதில் பார்த்தோம், முதற்பொருளில் பார்த்தோம். ஸோ முதற்பொருளை பொறுத்தவரையும் ஸோ எந்த நிலத்தில் எந்த மக்கள் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பொழுது அப்படின்றது எந்த காலகட்டத்தில், அந்த காலத்தை பற்றி பார்த்தோம். கருப்பொருள் அப்படின்றது அந்த மக்கள் எந்த தெய்வத்தை வந்து வழிபட்டாங்க, அதே மாதிரி எந்த உணவை வந்து உட்கொண்டாங்க, அதுக்கப்புறம் எந்த விலங்கை வந்து வளர்த்தாங்க, எந்த பூ வந்து வச்சுக்கிட்டாங்க, எந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தாங்க, எந்த மரத்தை தெய்வமாக வணங்கினாங்க, எந்த பறவையை வந்து வளர்த்தாங்க, எந்த ஊரில் வந்து இருந்தாங்க, எந்த நீர் வந்து பயன்படுத்தினாங்க, ஸோ எந்த யாழை வந்து பயன்படுத்தினாங்க, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பொருளில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நான் உதாரணத்துக்கு ஒன்று நான் சொல்கிறேன், இது நம்ம ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. இதெல்லாம் மேத் தி ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ கருப்பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ குறிஞ்சி நிலத்து மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முருகனை. அதே மாதிரி முல்லை நிலத்து மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க அப்படின்னா திருமால். அதே மாதிரி மருத நிலத்து மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க, இந்திரன். ஸோ அதே மாதிரி நெய்தல் நிலத்து மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க, வருணன். பாலை நிலத்து மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாங்க, கொற்றவை, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நிலத்து மக்கள் எந்த உணவை உட்கொண்டாங்க, அதே மாதிரி எந்த விலங்கை வளர்த்தாங்க, எந்த பூ வந்து சூழ்னாங்க, எந்த மரத்தை வளர்த்தாங்க, எந்த பறவையை வளர்த்தாங்க, இது எல்லாமே இந்த டேபிள் காலத்தில் இருக்குது, இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேத் தி ஃபாலோயிங்லேயோ இல்லை கூற்று காரணங்கள்லேயோ கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பொருள் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உரிப்பொருள், ஓகேங்களா. ஸோ உரிப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் உரிய பொருளை தான் வந்து பார்த்தீங்கன்னா உரிப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புணர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்தல் தான் வந்து பார்த்திங்கன்னா புணர்தல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சியோட ஒப்பிடுறாங்க, ஓகேங்களா. முல்லை அப்படின்றது இருத்தல், அதாவது தலைவி பிரிவை பொறுத்து கொள்ளாமல் இருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் முல்லையோட ஒப்பிடுறாங்க, ஓகேங்களா. அதுதான் இருத்தல், ஓகேங்களா. தலைவி பிரிவை பொறுத்து கொள்ளாத தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முல்லை இருத்தல். ஸோ மருதம் அப்படின்றது ஊடல். ஸோ தலைவனிடம் தலைவி பிணக்கு கொள்ளுதல், ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல் அப்படின்றது இரங்கல். ஸோ தலைவியோட பிரிவை காலத்தில் வருந்துதல் தான் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நெய்தலோட ஒப்பிடுறாங்க. அடுத்தது பாலை. பாலை அப்படின்றது பிரிவு. ஸோ தலைவன் தலைவியை விட்டு பிரிகிறான் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாலையோட ஒப்பிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு திணையும் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உரிப்பொருளோட ஒப்பிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எல்லா திணைகளிலுமே முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இது இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் இலக்கணத்தில் இரண்டு விதமான கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா களவு, இன்னொன்று வந்து கற்பு. ஸோ களவு அப்படின்னா தலைவன் தலைவி இருவருமே ஒருவருக்கொருவர் காதல் கொள்ளுதல். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா களவு அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பு அப்படின்றது திருமணத்திற்கு பிறகு வரக்கூடிய காதல் வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுக்குமே விரிவான இலக்கணம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணத்தை பொறுத்தவரையும் நம்ம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அகப்பொருளில் பொறுத்தவரையும் அகப்பொருள் திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, பாலை, அதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஐந்து வித திணைகளில் இன்னும் ரெண்டு திணைகளை வந்து சேர்க்கிறாங்க. அது என்னென்ன திணைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைகிளை, பெருந்திணை. கைகிளை அப்படின்றது ஒரு பக்க காதல், அதாவது ஆண் பெண் இருவரில் ஒருவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் மீது காதல் கொள்ளுவாங்க, அதுதான் ஒரு பக்க காதல். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கைகிளை அப்படின்றது. ஸோ பெருந்திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தா காதல், அதாவது சின்ன வயசு பையன் பெரிய வயசு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறது, இல்லை பெரிய வயசு பொண்ணு சின்ன வயசு பையனை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாமல் இருக்குல்ல, ஸோ அதுதான் பொருந்தாக்காதல், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெருந்திணை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அகப்பொருள் திணைகள்லையும் சரி அதே மாதிரி புறப்பொருள் திணைகள்லையும் சரி சேர்க்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் இலக்கணம் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது வீரம், போர், வெற்றி, கொடை, நிலையாமை, இதை சொல்லக்கூடியதான் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மன்னரையோ இல்லை அந்த மன்னரை பெயர் சூட்டியோ அவங்களுடைய வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை எந்த நபரையும் சொல்லாமல் ஒரு தலைவன் தலைவி, ஸோ அது மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் இலக்கணத்தில் சொல்ல முடியும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருளில் கிடையாது, ஓகேங்களா. அகப்பொருளை பொறுத்தவரையும் தலைவன் தலைவி தோழி இது மாதிரி தான் சொல்ல முடியும், ஒரு குறிப்பிட்ட நபரையோ யாரையும் வந்து சுட்டி காட்ட முடியாது, ஆனால் புறப்பொருளில் அது முடியும், ஓகேங்களா. அதே மாதிரி அகப்பொருளில் இருக்கக்கூடிய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருளில் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி புறப்பொருள் திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா போரை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது, ஓகேங்களா. போருக்கு செல்லக்கூடிய அரசர் வந்து பார்த்திங்கன்னா அவர் போரிடும் முறைக்கு தகுந்தாப்பில் பூக்களை வந்து அணிஞ்சிட்டு போயிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ புறத்திணைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூக்களை மையப்படுத்தியே இருக்குது, ஓகேங்களா. ஸோ புறப்பொருள் திணைகளில் மொத்தம் 12 வந்து இருக்குது, 12 புறப்பொருள் திணைகள் வந்து இருக்குது. அதில் முதல் 8 வந்து பார்த்திங்கன்னா போருக்கு செல்லக்கூடிய அரசர் எந்த பூவை வந்து அணிஞ்சிருந்தார், அதுக்கப்புறம் ஏன் வந்து போர் கொண்டார், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த முதல் 8 திணைகளில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த 2 திணைகளில் வந்து பார்த்திங்கன்னா அரசரை வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய 2 திணைகள் வந்து பார்த்திங்கன்னா காதலை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒருதலை காதல், அதுக்கப்புறம் பொருந்தா காதலை பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ 12 புறப்பொருள் திணைகள் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ புறப்பொருள் திணையில் முதல் திணையாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி திணை, ஓகேங்களா. வெற்றி திணை அப்படின்றது பழங்காலத்தில் நம்மளுடைய பகை அரசர் இருக்கார்ல, அவர் மீது போர் தொடுக்கணும் அப்படின்னா அவருடைய முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பசு கூட்டங்களை கவர்ந்து கொண்டு வர்றது, ஓகேங்களா. அங்கேருந்து இங்கே நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக இருந்திருக்கு. ஸோ அந்த போருக்கு போகும்போது எந்த பூவை வந்து அணிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெற்றிப்பூ சூடி அந்த போருக்கு வந்து போவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வெற்றி திணை அப்படின்றது. அதுக்கப்புறம் கரந்தை திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பசு கூட்டத்தை வேறு ஒரு அரசன் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடறான்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த பசு கூட்டத்தை திரும்ப போய் மீட்டு கொண்டு வரோம் பார்த்திங்களா, ஸோ அதற்கான ஒரு போராக நம்ம வந்து போகிறோம் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரந்தை திணை அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ அந்த போருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கரந்தை பூச்சூடி போருக்கு வந்து போவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வஞ்சித்திணை அப்படின்றது அடங்காத மண் ஆசையினாலோ அல்லது தன்னை மதிக்காத பகைவர் மீது, பகை அரசர் மீது போர் தொடுக்கிறான் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வஞ்சித்திணை அப்படின்றது. அந்த போருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிப்பூவை சூடி அந்த போருக்கு வந்து போவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வஞ்சித்திணை அப்படின்றது. அதுக்கப்புறம் காஞ்சித்திணை அப்படின்றது படையெடுத்து வரக்கூடிய ஒரு பகை அரசன் இருக்கான அவனை தடுத்து நிறுத்துகிறான் பார்த்திங்களா, தன் நாட்டை காக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அரசன் நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் தடுத்து காக்கிறான் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சித்திணை அப்படின்றது. ஸோ அந்த போருக்காக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி வீரன் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிப்பூவை சூடி அந்த போருக்கு வந்து போவான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நொச்சித்திணை அப்படின்றது பகை அரசன் நம்ம நாட்டுடைய கோட்டை மதிலை சுற்றி வளைத்து நிற்கிறான் அப்படின்னா நம்ம நாட்டுடைய கோட்டையை காக்கணும் அப்படின்ற வகையில் போர் தொடுக்கிறான் பார்த்திங்களா. ஸோ அதுதான் நொச்சித்திணை அப்படின்றது. ஸோ அந்த நொச்சி வீரன் வந்து பார்த்திங்கன்னா நொச்சிப்பூவை சூடி போருக்கு வந்து போவான், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உளிங்கை திணை அப்படின்றது பகை அரசனோட கோட்டையை வெல்லணும் அப்படின்றதுக்காக அவனுடைய கோட்டை மதில் இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி முற்றுகையிடுறது, ஓகேங்களா. ஸோ அது மாதிரி போர் தொடுக்கிறான் பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உளிங்கை திணை அப்படின்றது. ஸோ அந்த போருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உளிங்கை பூச்சூடி போருக்கு வந்து போவோம், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தும்பை திணை அப்படின்றது பகை அரசர்கள் ரெண்டு பேருமே போர்க்களத்தில் எதிர்க்கு எதிராக நின்று போர் தொடுக்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தும்பை திணை அப்படின்றது. ஸோ அந்த போருக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா தும்பை பூவை வந்து அணிஞ்சிட்டு போவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வாகைத்திணை அப்படின்றது போரில் வெற்றி பெற்ற அரசனை புகழ்ந்து பாடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா வாகைத்திணை அப்படின்றது. ஸோ அப்படி பாடும்போது வாகைப்பூச்சூடி
பாடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வாகைத்திணை அப்படின்றது. அதுக்கப்புறம் பாட்டாந்திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசனோட கொடை, கடவுள் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசனை வாழ்த்துதல் முதலியவை இடம்பெறும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாந்திணை அப்படின்றது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொதுவியல் திணை அப்படின்றது, போருக்கு போன அரசர் இறந்து போகிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல் எழுப்பி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வழிபடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பொதுவியல் திணை அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகிளை திணை. ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அகப்பொருள் புறப்பொருள் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கைகிளை திணை, பெருந்திணை இது ரெண்டுமே வரும், ஓகேங்களா? ஸோ கைகிளை திணை அப்படின்றது ஒருதலை காதல், ஆண் மீது பெண் கொள்ளும் காதல், ஓகேங்களா? இல்லைன்னா பெண் மீது ஆண் கொள்ளும் காதல், ஆனால் ஒரு பக்கம் மட்டும்தான் காதல் பண்ணுவாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருதலை காதல். ஸோ பெருந்திணை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தா காதல், நம்மளை விட வயது மூத்தவர்களை வந்து நம்ம காதலிப்பது, இல்லை அவங்க வந்து நம்மளை காதலிப்பது, ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாமல் இருக்குல்ல, அதுதான் பொருந்தா காதல், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அகப்பொருள் புறப்பொருள், ஓகேங்களா? ஸோ பொருள் இலக்கணத்தில் அகப்பொருள் புறப்பொருள் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சமூக பிரிவுகள். ஸோ சங்க காலத்தில் சமூக பிரிவுகள் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம். சங்க காலத்தை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா வேத காலத்தில் இருந்த மாதிரியே சாதி பிரிவுகள் வந்து நம்ம தமிழகத்தில் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு பிரிவுகளாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் வந்து சொல்லுது. ஸோ அந்தனர், அரசர், வைசியர், வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு பிரிவுகளாக இருந்ததா தொல்காப்பியத்தில் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சங்க காலத்தில் மகளிரின் நிலை, ஸோ மகளிருக்குண்டான முக்கியத்துவம் வந்து எப்படி இருந்தது சங்க காலத்தில் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து மதிக்கப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி கற்பு அப்படின்றது சிறந்த குணமாக கருதப்பட்டிருக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு வந்து தங்களுடைய மணமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மறுமணம் செய்து கொள்ளும் உரிமை, அதே மாதிரி சொத்துரிமை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. சங்க காலத்தில் பெண் கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்தி இருக்காங்க. ஸோ ஔவையார், காக்கைப்பாடியார், ஸோ இது மாதிரியான பெண் புலவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க, பெண்பார் புலவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு திருமணம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா வதுவை நன்மணம் அப்படின்னு சொல்லிட்டு நீராடும் சடங்கு வந்து செய்யப்பட்டிருக்கு, ஓகேங்களா? சங்க காலத்தில் பெண்களுக்கு திருமணம் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா வதுவை நன்மணம் அப்படின்னு சொல்லிட்டு நீராடும் சடங்கு வந்து செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணங்களில் கேட்கக்கூடிய கேள்வி, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காதில் தொங்க தொங்க வளர்க்கும் போது அணிந்து கொள்ளும் காதணியாக வந்து பார்த்திங்கன்னா குதம்பையை வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வளர்ந்த காதில் அணியக்கூடிய காதணியாக வந்து பார்த்திங்கன்னா கடிப்பிணை அப்படின்ற காதணியை வந்து அணிஞ்சிருக்காங்க, ஓகேங்களா? அது ரெண்டையுமே நோட் பண்ணிங்க. அதே மாதிரி சங்க காலத்தில் கொடுமணம் அப்படின்ற ஊரில் செய்யப்பட்ட பொன்னணிகள் மக்களால் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் பாராட்டப்பட்டிருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி சங்ககால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கடவுள்களை வந்து வழிபட்டாங்க, அவங்களுடைய மூதாதையரை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களோட நினைவாக வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல் ஏற்படுத்தி அந்த கற்களை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டாங்க, ஓகேங்களா? அதே மாதிரி போரில் இறந்த வீரர் இருக்கார்ல, ஸோ அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடுக்கல் எழுப்பி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் சூரியன், சந்திரன், பூமி, ஆறுகள், மலைகள் போன்ற இயற்கை சக்திகளை வந்து பார்த்திங்கன்னா வழிபட்டாங்க. சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தை புனித மரமாக வந்து பார்த்திங்கன்னா கருதுனாங்க. அதே மாதிரி சங்க கால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை, ஓணம், இந்திர விழா இது மாதிரியான விழாக்களை வந்து கொண்டாடினாங்க, ஓகேங்களா? ஸோ புகார் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் இந்திர விழா வந்து நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை, சங்ககால மக்களோட பொருளாதார நிலை பற்றி பார்க்க போகிறோம். சங்ககால மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை வந்து நடத்தியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஆடை நெய்தல், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பருத்தி ஆடைகள் வந்து பார்த்திங்கன்னா உறையூர் மற்றும் மதுரையில் பெரும் அளவில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஸோ முக்கியமாக கலிங்கம் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய ஆடைகள் அப்படின்றத குறிக்கும். இது நோட் பண்ணிங்க, கலிங்கம் அப்படின்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா மெல்லிய ஆடைகளை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கம் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அதே மாதிரி சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை வந்து இருந்திருக்கு. ஸோ உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய வணிகமாக இருந்திருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி நகரங்களை பொறுத்தவரையும் நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரம் மற்றும் மாலை நேர கடைகள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாளை அப்படின்ற நூலில் இது சம்மந்தமான தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ஓகேங்களா?
அதே மாதிரி கிமு 3 நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வர்த்தகம் மேற்கொண்டிருக்காங்க. அதே மாதிரி கிமு 3 நூற்றாண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க ரோமானியர்கள் வணிக உறவு வந்து மேற்கொண்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கிரேக்க ரோமானியர்களை வந்து பார்த்திங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் குடியிருந்த குடிசைகளை வந்து பார்த்திங்கன்னா குரம்பை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. மாடி வீடுகளை வந்து பார்த்திங்கன்னா வேய மாடங்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி அரண்மனை சுற்றி ஒரு வெற்றுவெளி வந்து இருக்கும், அதற்கு வந்து பார்த்திங்கன்னா செண்டு வெளி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் அப்படின்றது முடிவடையுது. அதே மாதிரி சங்ககாலத்தை பொறுத்த வரையும் சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய வீழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா களப்பிரர்கள் வந்து வராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசு வராங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவு பொறுத்த வரையும் சங்ககாலத்தை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலம், அதாவது பிற்கால பல்லவ பேரரசு, சோழ பேரரசு, பாண்டிய பேரரசை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.